ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு என்ஆர் நியூ ரெவல்யூஷன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, போக்சோ சட்டம். இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போக்சோ சட்டம்னா என்ன, இதனால் என்ன தான் நடக்கும்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 17 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கொண்டு வந்த சட்டம்தான் இந்த போக்சோ சட்டங்க. போக்சோ சட்டம் குழந்தைகளுக்கு பாலியல் துன்பத்துக்கு எதிராக போடப்பட்ட சட்டம். இந்தியாவில் பெண்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாலியலில் துன்பப்பட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு இப்போ குழந்தைகளும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா முழுவதும் ஒரு நாளைக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, இந்தியா முழுவதும் ஒரு நாளைக்கு 350 குழந்தைகள் இந்த பாலியலில் துன்பப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லப்படுதுங்க. இந்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 2011 இந்த சட்டத்துக்கான முன்வடிவம் பார்லிமெண்ட்டில் வைக்கப்பட்டுச்சு. 2012 நவம்பர் மாதம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுங்க. 2018 சில திருத்தங்கள் செய்யப்பட்டு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை விதிக்கப்படலான்னு சட்டம் மாற்றப்பட்டது. இதுல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் போலீஸ் கிட்ட நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ, அதாவது 1098 சைல்டு ஹெல்ப் லைன் நம்பருங்க இது, இதன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கலாம். புகார் பெற்ற உடனே காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணுங்க. இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு தான் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. உடனடியாக அவங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்ட உடனே நடவடிக்கை எடுக்கலாங்க. இந்த சட்டத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்த காவல் நிலையத்தில்னாலும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஸ்டேஷனில் உள்ள காவல் அதிகாரிகள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த சட்டத்தின்படி குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படாதபடி மறைமுகமாக மட்டும் விசாரணை நடத்தணுங்க. இதை பற்றி பத்திரிகையில் வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிடும் பட்சத்தில் குழந்தைகளோட பெயர்களோ இல்லை அவங்களோட முகங்களையும் வெளியிடக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனையும் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். தகுந்த கலைந்தாவு கொடுக்கணும். மாவட்டங்களுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை மையம் அமைக்கணும். நீதிமன்றத்தில் 2 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ள இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றவாளிக்கு கண்டிப்பான தண்டனை வழங்கப்படணுங்க. இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டனை எப்படி வழங்கப்படலாம், என்னெல்லாம் இதில் தண்டனை விதிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த போக்சோ சட்டத்தினுடைய தண்டனையை 3 பிரிவாக பிரிக்கிறாங்கங்க. 17 வயசுலேருந்து 18 வயசு வரையில் உள்ள குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, குற்றம் செஞ்சவருக்கு 7 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படுங்க. 13 வயசுலேருந்து 16 வயசு வரை உள்ள குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், குற்றம் செஞ்சவருக்கு 10 லிருந்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்படி இல்லை அப்படின்னா ஆயுள் தண்டனை வழங்கப்படுங்க. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், குற்றம் செஞ்சவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா மரண தண்டனை வழங்கப்படுங்க. கூட்டு பாலியலில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை மட்டும்தாங்க வழங்கப்படும். பின்பு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ செலவும் குழந்தைகளுக்கான இழப்பீடும் கொடுக்கணுங்க. 2020 மீண்டும் இந்த சட்டம் திருத்தப்படுதுங்க. குழந்தைகளை ஆபாசமாக ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட் வலைத்தளங்களில் விடுறவங்களை சிறை தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி திருத்தம் செய்யப்படுது. ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. அது பேரண்ட்ஸ் தான் முக்கியமாக, நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ டென்ஷன் பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலும் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சமாவது ஃப்ரீயாக சிரித்து பேசி விளையாடுங்க. இப்படி ஒரு கடுமையான சட்டத்துக்கு கூட பயப்படாமல் சில வெறி பிடிச்ச நாய்கள் இன்னும் நிறைய குழந்தைகளோட லைஃப்பை வீணாக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற 53%, அதாவது 53% ஆஃப் சில்ட்ரன் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் நம்மளே நினச்சோம் இல்லையா, ஓ இந்தியாவில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, யாருக்கோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது இப்போ எங்கெங்கே நடக்குது, நார்த் சைட்லேருந்து சவுத் சைடு நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு தாங்க இருக்குது. மங்கையரா பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்யணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்கல்ல, இப்போ என்னங்க ஆச்சு, ஒரு பெண் குழந்தை பிறந்தா கூட அது பாவம்னு நினைக்கிற அளவு இன்னைக்கு சமூகம் வந்து மாறிடுச்சு. ஸோ குழந்தைகளை நம்ம கண்காணிப்புலையே வச்சிருங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் டச் பேட் டச் ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ
அதை விட முக்கியத்துவம் ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல இருங்க. குழந்தையில இருந்தே அவனுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுன்றது எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுங்க, தப்பே கிடையாது. நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் வளரும்போது அவனுக்கே தெரிய ஆரம்பிக்குங்க எது குட் டச் எது பேர்ட் டச், ஒரு பொண்ணை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணும், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது தப்பா தப்பு இல்லையான்னு அவனுக்கு முதல்ல புரியும். இது புரிஞ்சாலே, இது தப்பு செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சாலே ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் இதை நினைச்சாலே எந்த இடத்துலையும் எந்த தப்பும் நடக்காதுங்க. தன்னோட குழந்தைகளுக்கு அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி இதை சொல்லி கொடுத்து வளர்க்குறதே ஒரு பெரிய விஷயங்க. இதை சொல்லி கொடுத்து வளங்கன்னு சொல்றேன். இதையும் ஒரு தலையாய ஒரு கடமையா நீங்க ஏற்று குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ப்ளஸ் நான் நீங்கள் இந்த போக்சோ சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் கொடுக்கப்படுற தண்டனை போதுமானதாக இருக்குதா, இல்லை இன்னும் அதிகபட்ச தண்டனை எது கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ப்ளஸ் நம்ம என்ஆர் நியூ ரெவல்யூஷன் சேனலுக்கு இதே மாதிரி இன்னமும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன்.